அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா ஆல்கஹால் அடிக்ஷன். அதாவது மது அருந்துறது வந்து டோட்டலாகவே வந்து நம்ம உடம்பில் நிறைய பாதிப்புகள் வந்து ஏற்படுது. அதை ஒரு சில பேர் வந்து அதிகமாக வந்து அருந்துறாங்க, அதாவது டெய்லி வந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து லிமிட்டடாக எப்போயாவது வந்து எடுக்கிறாங்க. இது ரெண்டுமே வந்து கண்டிப்பாக உடம்பை அடிக்ட் ஆகி நிறையா பாதிப்புகளுக்கு வந்து உள்ளாகும். இதுலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மது அருந்துறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், ஒரு பர்சனுக்கு வந்து எமோஷ்னலாக வந்து அதை இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஏற்படுது. மது அருந்துறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து டோட்டலாகவே பிரெயினை தான் வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். உடம்பு வந்து அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகி அவங்களால வந்து ஆல்கஹால் இல்லாமல் இருக்கவே முடியாது. அவங்களுக்கு எப்போவுமே வந்து ஆல்கஹால் தான் வந்து தேடிகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு தான் வந்து அடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இடத்துக்கே போகிறாங்க அப்படின்னா அவங்களால மது இல்லாமல் இருக்கவே முடியாது. அவங்களுக்கு எப்போவுமே வந்து அதே நினப்பாகவே தான் இருக்கும். என்ன அப்படின்னா, பிரெயின் வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடுது. ஸோ அதனால வந்து ஒரு அடிக்ஷனுக்குள்ளே வந்து அவங்க உள்ளாகிறாங்க. இல்லை இதை வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தன்னைத்தானே ஒரு வில் பவர் இருந்தால் தான் வந்து வெளியே வர முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக என்ன அப்படின்னா, அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டாக்டரோட சப்போர்ட் வந்து தேவை. கவுன்சிலிங்கும் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தேவைப்படுது. அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி பாதிப்புகளுக்கெல்லாம் வந்து அவங்க உள்ளாவாங்க அப்படின்னா, மது அறிந்து அதிகமாக அடிக்ஷனுக்குள்ளே வந்து அவங்க போகும்போது என்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா, அவங்களால வந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் மது அருந்தாமல் அவங்களால வந்து இருக்க முடியாது. எப்போவுமே வந்து அதே நினப்பாகவே தான் இருக்கும். அவங்க பழகிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் கூட வந்து யார் வந்து ஆல்கஹால் வந்து எடுக்கிறாங்களோ அவங்க கூட தான் வந்து அவங்க பழக்க வழக்கங்கள் எல்லாமே வந்து இருக்கும். அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட வந்து அவங்க வந்து பொய் சொல்ல ஆரம்பிப்பாங்க, நான் வந்து ஆல்கஹால் எடுக்கலை அப்படின்னு சொல்லி அவங்க மறைச்சு ஆல்கஹால் வந்து எடுக்க ஆரம்பிப்பாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஃபிசிக்கலாக அவங்களுக்கு வந்து ஒரு டிப்ரெஷனுக்கு வந்து உள்ளாவாங்க. ஒரு அவங்களுக்கு ரொம்ப அதிகமான ஒரு மன அழுத்தம், ஒரு பதட்டம், ஆன்சைட்டியாக ஒரு பயம், ஒரு ஃபியரோடு வந்து அவங்க இருப்பாங்க. மது வந்து அருந்தலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து கை நடுக்கம் இதெல்லாமே வந்து ஏற்படும். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஃபிசிக்கல் சிம்டம்ஸ். மது அருந்தலை அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இதனாலே வந்து அவங்க என்னன்னா மது அருந்திக்கிட்டே வந்து இருப்பாங்க. உடல் ரீதியாக வந்து என்னென்னலாம் பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னா, மது அருந்துறதுனால ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியே வந்து அவங்களுக்கு வந்து உடம்புல இருக்காது. இம்யூன் பவர் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். வேறு என்ன பார்த்தோன்னா, இருதயத்துக்கு வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்படும். ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாமே நிறையா ஏற்படும். அண்ட் அல்சர் ப்ராப்ளம்ஸ், ஒரு கேன்சர் இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாமே வந்து ஏற்படுது. போன்ஸ் எல்லாமே வந்து வீக்காக ஆரம்பிக்கும். ஒரு போன்ஸில் வந்து ஒரு ஸ்ட்ரென்த் வந்து அவங்களுக்கு இருக்காது. அண்ட் தலைவலி, ஹெட்ஏக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸு அண்ட் சைட் எஃபெக்ட்ஸ் இதெல்லாமே வந்து மது அருந்துறதுனால இருக்குது. வாழ்க்கையில் வந்து மது அருந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களோட பாடி வந்து அதுக்கேற்ற மாதிரி எமோஷ்னலாகவோ ஒரு மைண்ட் ரீதியாக வந்து அதை விட்டு அவங்களால வெளியவே வர முடியாது. அதை அருந்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களே வந்து அதை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு நினச்சாலுமே வந்து அதை எடுக்கலை அப்படின்னா, நம்ம இப்போ ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த சிம்டம்ஸ்லாம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அவங்க வந்து இதை விட்டு வெளியே வரணும் அப்படின்றத கண்டிப்பாக நினைக்கணும். இது வந்து கண்டிப்பாகவே மஸ்ட்டு. அவங்க வெளியே வரணும்னு நினச்சா தான் இதை வந்து க்யூர் பண்ண முடியும். அண்ட் செகண்ட் என்னென்னா, இது வந்து ஈஸியாக வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இது விட்டு வெளியே வர்றது ரொம்பவே கஷ்டம். இது வந்து ஒரு லைஃப் டைம் சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நாங்கள் வந்து எப்படி சரி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு வந்து கவுன்சிலிங் மூலமா ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட வந்து டெய்லி அவங்கள்ட்ட எந்த மாதிரி பேசணும் அண்ட் அவங்க வந்து எந்த மாதிரி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து நிறையா கொடுப்போம். அண்ட் ஹோமியோபதிலையுமே வந்து இந்த அடிக்ஷனை விட்டு வெளியே வர்றதுக்கு, அதாவது இந்த மது அருந்தாமல் இருக்கும்போது அவங்களுக்கு என்னென்னலாம் சிம்டம்ஸ் இருக்குமோ அதுக்கு நம்மக்கிட்ட மெடிசின்ஸ் வந்து இருக்குது ஹோமியோபதியில். அவங்களுக்கு வந்து ஆல்கஹால் எடுக்காமல் இருக்கிற மாதிரி, ஒரு பிடிக்காமல் இருக்கிற மாதிரி ஏற்படுறதுக்கு ஹோமியோபதியில் நிறையா மெடிசின்ஸ் இருக்குது. மது அருந்தாமல் இருக்கிறனால வர சைட் எஃபெக்ட்ஸ்க்கும், மது வந்து அருந்த வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி மனநிலை ஏற்படுறதுக்கும் ஹோமியோபதியில் நிறையாவே மெடிசின்ஸ் இருக்குது. அதை நாங்கள் கேஸ் டேக்கிங் மூலயமா அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக பேசி அவங்களுக்கு கவுன்சிலிங்கும் கொடுத்து நாங்கள் ரைட்டான மெடிசின்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக இந்த மது அருந்துறது, இந்த அடிக்ஷனுக்குள்ளே உள்ளே போகிறத விட்டு அவங்களால முழுமையாக வெளியே வர முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.